ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சுகுமார், ஸ்ரீவிசிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வளசரவாக்கம் அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி அமைஞ்சிருக்கு. ரெண்டு கவர்டு கார் பார்க்கோட அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. 30 அடி ரோடில் அமைஞ்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்காட் ரோட்லேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ், ரொம்ப வெரி க்ளோஸ் நியர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றத சொல்ல முடியும். இந்த ப்ராப்பர்ட்டியை சைடில் எல்லாமே செட் பேக் விட்டு கட்டியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட எவ்வளோ நீளம் அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 அடி ஃப்ரண்டேஜு, நீளம் வந்து 72 அடி, கிட்டத்தட்ட 2145 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு லேண்டாக உங்களுக்கு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. லிஃப்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது தனியாக ஸ்டேர்காஸ் தனியாக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 3 பெட்ரூம் ஹால் கிச்சனாகவும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல்லி சேஃப்டி கிரில் கேட்லாம் போட்டு பக்காவாக உங்களுக்கு சேஃப்டி பர்பஸாக வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுறதே. சுற்றி காம்பவுண்ட் போட்டு உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஈஸ்டை ஃபேஸ் பண்ண மாதிரி அமைஞ்சிருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹால் நல்லா லென்த்தனாக இருக்குது, உங்களுக்கு நல்ல பெருசாக இருக்குது ஹாலு. நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மொத்தம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் 4 பெட்ரூம் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் இருக்குது. 30 ஃபீட் ரோட்டில் அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு 5 இயர்ஸ் ஓல்டாக இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓப்பன்டாக விட்டுருக்காங்க, பெரிய ஒரு ஹால் டைப் மாதிரி விட்டுருக்காங்க. மேலே எல்லாமே ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதில் நல்ல வென்டிலேஷன் ஃபுல்லாக ஜன்னல்லாம் இருக்குது. இது லிஃப்ட்டு வந்து லேண்ட் ஆகிற ஸ்பேஸ் இது இந்த இடம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி கிரில் கேட்லாம் போட்டு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நல்ல லென்த்தனான ஒரு ஹாலு. ஸோ பாருங்கள், இது இந்த பக்கமும் ஃபுல்லாக ஹாலாக வச்சுட்டு இந்த ரூம் இந்த இடத்த வந்து நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பெட்ரூம் ஒன்று ஒரு பெட்ரூம் போனாலும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி நீங்கள் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுச்சாலும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்ல முடியுது. வீடு வந்து ஒரு வீடுமே ஒரு ரூமுமே நல்லா பெரிய பெட்ரூம்ஸாக இருக்குது. அட்டாச்சு ரெஸ்ட் ரூம்ஸோடு இருக்க மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ், மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், போர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. மெட்ரோ வாட்டர் எப்பயுமே சர்ப்ளஸாகவே இருக்குது, அதில் ஃபுல்லாகவே யூஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 லிட்டர் சம்ப்பு கன்ஸ்ட்ரக்ஷன், 20,000 லிட்டர் சம்ப்பு போட்டுச்சுருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து 3 ஃபேஸ் இபிலைன் வந்து 2 லைன் இருக்குது, சிங்கிள் ஃபேஸ் இபிலைன் 1 லைன் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. சிஎம்டி அப்ரூவ்டு லேண்ட் அண்டு பில்டிங்காக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. லோன் எலிஜிபிளோடு அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே வந்து டைல்ஸ், 2x2 டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் கிச்சனோட ஸ்லாப்ஸ் வந்து கிரானைட்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து ஹாலில் இருக்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூமாக இருக்குது உங்களுக்கு. இது வந்து டபுள் சைட் என்ட்ரி மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பெட்ரூமுக்கும் ஒரு பாத்ரூம் மாதிரி உங்களுக்கு செட் பண்ணியிருப்பாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் தான் வைக்கணும் யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த இடத்துல ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெட்ரூமு. ஸோ மொத்தம் இதில் வந்து 3 பெட்ரூம் இப்போதைக்கு இருக்குது. 4வது பெட்ரூம் வந்து அந்த இடத்துல நான் ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி பெருசாக காமிச்சேங்க இல்லையா, அந்த இடத்த வந்து நம்ம இதாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் கன்வர்ஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியுது இந்த ப்ராப்பர்ட்டியை. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 4.5 கோடி ரூபா சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ. இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கால் பண்ணுங்கள். ஆர்காட் ரோடு வந்து வெரி நியர்பையாகவே அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியர்பை ஸ்கூல்ஸ் இருக்குது, ஷாப்ஸ் இருக்குது, மார்க்கெட்ஸ் இருக்குது, சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் பங்க்ஸ் இருக்குது. எல்லாமே ரொம்ப நியர்பைன்னு சொல்லலாம். ஆர்காட் ரோடு வந்து ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்ல முடியும். உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ், ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ், மெட்ரோ ட்ரெயின், ஃபியூச்சர் மெட்ரோ ட்ரெயின் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். இது 3rd ஃப்ளோர் வந்திருக்கோம், இப்போது சாரி 2nd ஃப்ளோர் வந்திருக்கோம். 2nd ஃப்ளோரில் வந்து உள்ளே வந்திருக்கோம். ஸோ நல்ல லென்த்தனால பெருசாக ஒரு ஹால் டைப்பில் அப்படியே விட்டுருக்காங்க. நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை வந்து நம்ம அப்படியே பார்ட்டிஷன் பண்ணி நம்ம கீழே இருக்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்த வீடு மாதிரியே நீங்கள் அதுமாரி போட்டுக்கலாம். இல்லை நம்ம வேறு ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் இது அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த பில்டிங் வந்து செட்டப்பில் இருக்குது. ஸோ லிஃப்ட்டும் உங்களுக்கு இதில் வந்துடுது. அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி 4.5 கோடி ரூபா அந்த மதிப்பு யாருக்கு தேவைன்னு சொல்லும் கால் பண்ணலாம். 9943446060 அப்படி இல்லை 9382525252 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.
உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணிச்சிங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், ப்ரொமோட் பண்ணி தரலாம். நல்ல ஐஃபை லொக்கேஷன் அமைச்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி வசராகும்.